வணக்கம். நாங்கள் 1-8-1லேருந்து சீனியர் டெலிகான்ஸில் விஜயலட்சுமி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு குழந்தைங்க வந்து நம்ம கால் பண்ணாங்க. என்னன்னா, குழந்தையோட பெரியப்பா பையன், குழந்தைங்களுக்கு அன்னமுறை வேணும், அவங்க வந்து குழந்தைங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து. எதனால அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனை. ஆல்ரெடி வந்து இந்த சொத்து பிரச்சனைனால போலீஸ் கம்ப்ளைண்ட் இது எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து என்னன்னா, உங்க வீட்டுல வந்து ஆண் வாரிசுகள் யாருமே இல்லை, அதனால உங்களோட சொத்து வந்து எங்களுக்கு தான் வரணும், உங்களுக்கு பெண் குழந்தைங்க தானே இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வந்து எங்களுக்கு தான் வரணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பெர்பட்ரேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க இருக்கிறதுனாலதானே நீங்க வந்து சொத்து எல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட குடும்பத்தை வந்து நாங்கள் எப்படி நாசம் பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே நம்ம கால் பண்ணாங்க. உடனடியாக நம்மளோட டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போக வச்சோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க. உடனடியே நம்மளோட ஸ்டாஃப்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே ஃபீல்டு விசிட் பண்ணி சைல்ட் லைனுக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி எல்லா டீமுமே அங்கே போய் குழந்தைங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அந்த பர்சனை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேலே பாக்ஸோ ஃபைல் பண்ணியாச்சு. அவங்க மேலே எஃப்ஐஆர் எல்லாமே ஃபைல் பண்ணி அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைடு இருந்து கொடுத்தோம். அவங்க வந்து இப்போ ஒரு ஷெல்டரில் தான் இருக்காங்க, அவங்க இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கோ இல்லை அவங்க குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 1-8-1 கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களோட தகவல் வந்து வெளியே சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும்.